ஒருவேளை நீங்க ஒரு யூடியூபரா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், யாராவது ஒருத்தவங்க கிட்ட வந்து உங்க லைஃபோட பெரிய எய்ம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது நீங்க சொல்ற பதில் என்னவா இருக்கும் அப்படின்னா, நான் போற வீடியோவை 4 பேர் பார்த்தாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்வீங்க. ஸோ இந்த மாதிரி யூடியூப் பொறுத்த வரைக்கும் வியூஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் முக்கியம்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா, அந்த வீடியோவை ஒருத்தர் பார்த்தாங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த வீடியோவை இன்னொரு 2 பேருக்கு வந்து யூடியூப் காட்டும். ஸோ அந்த மாதிரி தான் யூடியூபே வந்து வேலை செய்யுது. ஸோ யூடியூப்ல வியூஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த மாதிரியான வியூஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். யூடியூப்லயே அதிகமா பார்க்கப்பட்ட வீடியோஸ், அதாவது அதிகமா மோஸ்ட் வியூட் வீடியோஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான வீடியோஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னோட பேர் பிரகாஷ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா தான் இருக்கீங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் யூடியூப்லேயே அதிகமாக பார்க்கப்பட்ட வீடியோ எதுனா டெஸ்பசிதோ அப்படிங்கிற வீடியோ சாங் தான். ஸோ அந்த டெஸ்பசிதோ அப்படிங்கிற சாங் வந்து ஸ்பெயின் மொழியில் பாடப்பட்ட ஒரு பாட்டு. இது எந்த அளவுக்கு ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் எவ்வளோ மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, 7.5 பில்லியன் மக்கள் வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சாங் எவ்வளோ வியூ போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 பில்லியன் வியூ போயிருக்கு. ஸோ மனுஷங்க வாழ்றதே 7.5 தான், ஆனால் 7 பில்லியன் வியூஸ் வந்து இந்த சாங் போயிருக்கு. அந்த அளவுக்கு பயங்கர ஹிட்டான ஒரு சாங் தான் டெஸ்பசிதோ அப்படிங்கிற ஒரு சாங். ஸோ இந்த டெஸ்பசிதோ அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோலி அப்படின்னு வந்து அதையும் தாண்டி சரி இந்த ஸ்பெயின் மொழியில் எழுதப்பட்ட லிரிக்ஸ் எப்படி தான் இருக்கு அப்படின்னு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா ஷாக் ஆயிடுவோம். ஏன்னா வேற லெவல் இருக்கிறதோட லிரிக்ஸ் எல்லாம். அண்ட் அதே சமயம் ஜஸ்டின் பீபர் வந்து இந்த பாட்டு இந்த சாங் ரைட்டிங்ல வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ யூடியூப்லேயே அதிகமாக வியூஸ் போன பாட்டு எது அப்படின்னா இந்த டெஸ்பசி
வந்து ஒவ்வொரு ஷார்க்கை பார்த்து வந்து டூ டு டூ டூ டு டூ அப்படின்னு வந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பேபி ஷார்க்கை பார்த்தாங்கன்னா பேபி ஷார்க் டூ டு டூ அப்படின்னு பாட்டு பாடுவாங்க. அண்ட் மம்மி ஷார்க்கை பார்த்தாங்கன்னா அதை பார்த்து ஒரு பாட்டு, அண்ட் அப்பா ஷார்க்கை பார்த்தாங்கன்னா அதை பார்த்து வந்து டூ டு டூ அப்படின்னு வந்து ஒரு பாட்டு பாடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பாட்டு பாடிட்டு வேட்டையாட போறாங்க. வேட்டையாட போது அந்த ஷார்க் வந்து பார்த்துருது அந்த எல்லாம் அந்த ஃபேமிலியோட அந்த ஷார்க் வந்து இவங்களை பார்த்துருது, வேட்டையாட போன அந்த குழந்தைங்களை பார்த்துருது. ஸோ அந்த ஷார்க் வந்து துரத்தும், துரத்தும் போது இவங்க போய் ஒளிஞ்சுக்குப்பாங்க. ஸோ ஒளிஞ்சதுக்குமே சேர்த்து டூ டு டூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டூ டு டூ அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. இதுதான் பேசிக்கா அந்த பாட்டுக்குள்ள இருக்கு. ஸோ அண்ட் குழந்தைங்களுக்கு அது பிடிச்ச ஒரு காரணத்தால பயங்கரமா வியூஸ் போயிருக்கு. ஸோ குழந்தைங்க யூடியூப்பை எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இந்த டெஸ்பசிதோ அப்படிங்கிற பாட்டை பாடினவரும் இந்த பாட்டை பாடியிருக்காரு. ஸோ அந்த வெர்ஷன் வந்து இருக்கு யூடியூப்லயே. இந்த பாட்டை பார்த்தபோது எனக்கும் கொஞ்சம் பிடிச்சிருச்சு, நானும் ஒரு ரெண்டு மூணு தடவை அந்த பாட்டை பார்த்தேன். ஸோ நல்லா தான் இருக்கு, நீங்களும் கேட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கேட்டு பாருங்க. அதிகமா பார்க்கப்பட்ட வீடியோ இடி ஷீரனோட ஷேப் ஆஃப் யூ அப்படிங்கிற சாங். ஸோ அந்த ஷேப் ஆஃப் யூ அப்படிங்கிற சாங்கோட அந்த ஸ்டார்டிங் மியூசிக் கேட்கும் போது நம்மளாம் பார்க்க ஆரம்பிச்சிருவோம்ல. ஸோ அந்த மாதிரி சமையான ஒரு சாங் தான் இந்த ஷேப் ஆஃப் யூ அப்படிங்கிறது. அண்ட் அதே சமயம் இடி ஷீரன் பத்தி ஒரு விஷயம் சொல்லும் அப்படின்னா, இவர் வந்து ஜிஞ்சர் பாய் ஜிஞ்சர் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவர் சின்ன வயசா இருக்கும் போது சோடா புட்டி கண்ணாடி எல்லாம் போட்டு ரெட் கலர்லாம் ஹேர் வச்சுட்டு அப்படியே பாக்குற கமாஞ்சி மாதிரி இருப்பாரு. ஸோ அதனால இவர் கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஞ்சர் பாய் ஜிஞ்சர் பாய் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ ஜிஞ்சர் பாய் அப்படின்னு அந்த சவப்பு கலர்ல முடி வச்சுக்கிட்டு பார்க்க ரொம்ப வெள்ளையா சோடா புட்டி எல்லாம் போட்டுதா ஜிஞ்சர் பாய் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த மாதிரிதான் இவரும் இருந்திருக்காரு. அதனால இவர் வந்து கூப்பிட்டு பயங்கரமா வந்து ஸ்கூல் எல்லாம் புல்லிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதே சமயம் இவருக்கு வந்து பேச சரியா பேச வராது, திக்கி திக்கி பேசுறது, அந்த மாதிரி பயந்து பயந்து பேசுறது, யாராவது கூட பேசுறா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு காரணத்தாலையும் இவர் பயங்கரமா புல்லிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி திக்கி திக்கி பேசினவர் தான் ஷேப் ஆஃப் யூ அப்படிங்கிற சமையான பாட்டு செஞ்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஷேப் ஆஃப் யூ அப்படிங்கிறது 5 பில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு. ஸோ இதுதான் மூணாவது அதிகமா யூடியூப்லயே பார்க்கப்பட்ட வீடியோ. அண்ட் அடுத்து அதிகமா யூடியூப்லயே வியூஸ் போன வீடியோ எது அப்படின்னா ஃபோர்த் இருக்கிறது எதுன்னா சி யூ அகைன் அப்படிங்கிற ஒரு சாங். ஸோ இந்த வீடியோ சாங் தான் இப்போ நம்ம பார்க்க போற அந்த லிஸ்ட்லாம் இருக்குல்ல. அந்த லிஸ்ட்ல எல்லாம் மேக்ஸிமம் எது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு குழந்தைகளுக்காக அனிமேட் பண்ணப்பட்ட வீடியோ சாங்ஸ் இருக்கும், அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி வீடியோ சாங்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாங்ஸ் தான் அதிகமா வந்து யூடியூப்லயே வியூஸ் போயிருக்கு. ஸோ அடுத்து நாலாவது இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா சி யூ அகைன் அப்படிங்கிற ஒரு சாங். ஸோ விஸ் கலிபா அப்படின்னு ஒருத்தர் வந்து பாடியிருக்காரு. ஸோ இந்த கலிபா அப்படிங்கிற பேர் எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, எனக்கும் அந்த பேர் எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. அண்ட் இந்த கலிபா அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரோட பேர் வேற, இருந்தாலும் இவர் விஸ் கலிபா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் நேம்ல தான் இருந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த விஸ் கலிபா, இந்த கலிபா அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா சக்சஸர் அண்ட் விஸ்டம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அந்த கலிபா அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி நீங்க நினைக்கிற பேஸ் மட்டும் இல்ல, ஸோ இந்த மாதிரியான வார்த்தையும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் அதே சமயம் இது எவ்வளவு வியூஸ் போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4.79 பில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு. அண்ட் இவர் இருக்கார்ல இந்த விஸ் கலிபா இருக்கார்ல, இவர் வந்து அனிருத் மாதிரி குட்டி வயசுல இருந்தே சாங் வந்து கம்போஸ் பண்ணி பாடுவார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பயங்கர டேலண்டான ஒருத்தர் தான் இந்த விஸ் கலிபா அப்படிங்கிறவர். அஞ்சாவது அதிகமா வியூஸ் பண்ண வீடியோ மாவா அந்த பேர். கடைசியான வீடியோ எதுன்னு பாத்தீங்கன்னா ஜானி ஜானி எஸ் பாபா அப்படிங்கிற ரைம்ஸ் தான். ஸோ கண்டிப்பா நீங்க 90s கிட்ஸ் இருந்தாலும் சரி, 80s கிட்ஸ் இருந்தாலும் சரி, 2K கிட்ஸ் இருந்தாலும் சரி, இந்த பாட்டை ஒரு தடவையாவது பாடி இருப்பீங்க. ஸோ அந்த ஜானி ஜானி எஸ் பாபா
அப்படிங்கிற சாங் தான் யூடியூப்லயே ஆறாவது அதிகமா வியூஸ் போன ஒரு வீடியோ. சோ எவ்வளவு வியூஸ் போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4.12 பில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு. அடுத்து இன்னொரு ஃபேக்ட் இருக்கு, அந்த ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜானி ஜானி எஸ்பாபா அப்படிங்கிற சாங் இருக்குல்ல, இந்த சாங் எவ்வளவு பழமையானதுன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 60 வருஷம் பழமையானது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ 60 வருஷம் பழமை அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா சூச்சு டிவி அப்படின்னு வந்து யூடியூப் சேனல் வந்து வினோத் சந்தர் அப்படின்னு ஒருத்தர் வந்து வச்சிருக்காரு. சோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா 60 வருஷம் பழமையானதான் கண்டிப்பா இருக்கணும் இந்த ஜானி ஜானி எஸ்பாபா அப்படிங்கிற சாங் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு பழமையான ஒரு பாட்டு தான் ஜானி ஜானி எஸ்பாபா. அண்ட் அதே சமயம் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, அந்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப குழந்தைங்களா வந்து குழந்தைங்க தான் நிறைய வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க, அடல்ட்டை விட குழந்தைங்க நிறைய இன்ஃபுளுன்ஸ் பண்ற மாதிரி நமக்கு தெரியுது. குழந்தைங்க வந்து அதிகமா வந்து யூடியூப் வந்து பாத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு இதுல இருந்தே தெரியுது. ஏன்னா 3 ரைம்ஸ் வந்து அதிகமா வந்து பார்க்கப்பட்டிருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 3 சாங்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி 3 ரைம்ஸ் வந்து அதிகமா இருக்கிற ஒரு டைம்ல அந்த குழந்தைங்களா போய் இன்டர்நெட் ஓபன் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டு பாத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்களா, பேரண்ட்ஸ் வந்து இங்க வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க, இல்ல எப்படியாச்சும் உங்க இடத்துல உட்கார வைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி போன்லயோ இல்ல டிவிலயோ வந்து இந்த ரைம்ஸ் எல்லாம் போட்டு விட்டு உட்கார வச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி அதிகமா யூடியூப்லயே பார்க்கப்பட்ட வீடியோஸ் பத்தி சொல்லணும் அப்படிங்கிற அந்த வீடியோ, அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பத்தி யாராவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, இல்லாட்டி சொல்லுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி அதிகமா வியூஸ் பண்ண வீடியோஸ் எல்லாம் இதுதான் அப்படின்னு. சோ இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற விஷயத்தை பாஸ் பண்ண மாதிரி இருக்கட்டும். நம்ம வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.